நீங்க பாத்துருக்க மாட்டீங்க, இதுக்கு நான் கொஞ்சம் பில்டப் ஏத்தி வைக்கிறோம். ஓகேவா? இப்போ அடுத்த பீச் நம்ம இப்போ போகிறோம். அடுத்த பீச் என்ன பீச்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளச்சல் பீச். நம்ம அந்த குளச்சல் பீச்லேயே குளச்சல் பீச்சுக்கு எக்ஸாக்டாக போகலை. நீங்கள் வண்டி கொஞ்சம் கிடக்கடான் இருக்குது, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குளச்சல் பீச் பக்கத்தில் ஒரு குளச்சல் பீச், அதுதான் எக்ஸாக்டாக குளச்சல் பீச் தானே வச்சுக்கோங்க. கொஞ்சம் முன்னாடி போகலாம். அது அந்த இடத்த நான் ரெண்டு இடத்துக்குமே போகிறேன். இது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, இதுக்கு நான் கொஞ்சம் பில்டப் ஏற்றி வைக்கிறேன். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. சினிமாஸ்லேயும் சென்னையில் காசிமேடு போகிறோம் பார்க்கலாம், அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஏரியாவுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். அந்த மாதிரி ஒரு ஏரியா கன்னியாகுமரிக்குள்ளே இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ இது ஏதோ காசிமீர்ல எடுத்த ஃபுட்டேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கூட கலாய்க்கலாம். பட் அது காசிமீர் கிடையாது, அது குளச்சல். ஏன்னா நான் அப்படி சொல்கிறேன்னா, நான் ஒரு வாட்டி அந்த இடத்துக்கு போயிட்டு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். ஸ்டேட்டஸ் போட்டோன்னா காசிமீர் ஏரியாவில் இருக்க பசங்கள் எல்லாமே மூணு பேர் ரெண்டு கேட்டாங்க. மூணு பேர் ரெண்டு எனது எப்போ மச்சான் என் ஏரியா வந்தால் சொல்லவே இல்லைன்னாங்க. என் ஏரியா வந்தானா நான் அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எப்படா வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லாமல் போயிட்டேடா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. அதனால அதுக்கு இதுதான் ரொம்ப சிம்லராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. அதனால தான் சொன்னேன் மினி காசிமேடு ஆஃப் கன்னியாகுமரி. எதுக்கு மினி காசிமேடுலாம் சொல்லணும்? இது குளச்சல், அதோட தனித்துவம். குளச்சல்னா தனித்துவம். சர்ச்சில் நம்ம எவ்வளோ பெருசு பெருசான சர்ச்சாக இருக்குன்னு மேக்ஸிமம் கூட சர்ச்சஸ் எல்லாமே இப்படி தான் பெருசு பெருசாக இருக்கும்பா. நான் இப்படியே போ. அடுத்த சர்ச்சை பாருங்கள், வேறு மாதிரி இருக்குல்ல. எம்மாம் பெருசாக கட்டிகிட்டு இருக்காங்க. சூப்பர்ப்பா வேறு மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்கப்பா. வேறு லெவல். அடுத்த சர்ச்சு இதுதான் நான் கொடுத்த பில்டப்புக்கான ஏரியா. வேறு மாதிரி. ஆக்சுவலாக இதெல்லாமே வந்து லான்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பப்ளிக் ஓப்பன் தான். ஆக்சுவலாக இது வந்து மேக்ஸிமம் இந்த ஹார்பர் இவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பப்ளிக் ஓப்பன் தான். இதை வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இது கட்டி முடிச்சிட்டாங்கப்பா. இதை இவ்வளோ நாளாக இது கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு, இப்போ கம்ப்ளீட்டாகவே பண்ணிட்டாங்க. இங்கெல்லாம் பேர்லாம் கூட்டிட்டு வாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. எத்தனை பேர் வேணால் கூட்டுவாங்க, யார் வேணால் கூட்டுவாங்க. இங்கெல்லாம் எப்போவுமே ஆள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒன்று இங்கே வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. கண்டுக்கலைன்னா பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இதை முடிச்சுட்டு கீழே அப்படியே போய் ஒரு ரவுண்ட் போயிட்டலாம். வேறு மாதிரி இருக்குல்ல. வா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பீச் இல்லை, இது வந்து கடல். கடல் கரையே கிடையாதுங்க, டைரெக்டாகவே கடல் தான். அதுவும் கடல் தான். ரொம்ப ஆழமான பகுதி அந்த ஏரியாலாம். ஏன்னா லான்ச்செல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. லான்ச் எல்லாத்தையும் ஓட்டுறாங்கல்ல. அதனால் வந்து ரொம்ப ஏ இங்கேருந்து இங்கே இறக்கியிருக்காங்கப்பா. சூப்பர். நீ லாஸ்ட் போ வண்டி எடுத்து லாஸ்ட் போ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சுனாமி வந்தப்புறம் பண்ண செட்டப்ஸ். இதெல்லாம் இந்த கல்லெல்லாம் ஆக்சுவலி இந்த வந்து அலையை தாங்கும். இந்த கல், இந்த ஷேப்பு கல் வந்து அலையை ரொம்ப தாங்கும். அதுக்காக தான் இந்த ஷேப்பில் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அலையை தாங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கல்லெல்லாம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் அப்படி இருக்கனால ஈஸியாக ஒன்றுக்குள்ளே ஒன்று இன்டர்லாக் ஆகிடுச்சு. இந்த இன்டர்லாக் பண்ணணும்னு சொல்லி எதுவுமே தேவையில்லை. கொண்டு போட்டால் மட்டும் போதும் இந்த இடத்துல ஒன்றுக்கொன்று அதுவே இன்டர்லாக் ஆகிக்கும். இதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபுல்லாக பீர் பாட்டில்ஸாக தான் இருக்கும். இங்கெல்லாம் வந்து ட்ரிங்கிங் ஜோன் தான். ஸோ நான் சொன்னேன்ல, இது வந்து ட்ரிங்கிங் ஜோன் தான் அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வரிசையாக அடிக்க வச்சுருப்பாங்க. அடிக்க மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் கீழே போட்டு நொறுக்கி தள்ளிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்களா, நொறுக்குன்னு சொல்லி நொறுக்கி தள்ளிருப்பாங்க எல்லாத்தையும். இதுதான் கடற்கரையின் எண்ட். இது வேறு மாதிரி ஒரு எண்டு. வாவில் ஆக்சுவலாக நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் கொடுத்த பில்டப்புக்கு இது ஒர்த்தா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. இருக்கும், கட்டாயம் ஒர்த்தாக தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது, இருந்தால் ஒர்த்தாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நாம் எக்ஸாக்டாக எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து குளச்சல் பிரிட்ஜுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அதுதான் வந்து குளச்சல் பீச்சு. ஒரு புரோக்கன் பிரிட்ஜு தெரியுதா, பிரிட்ஜு பாதியாக உடஞ்சிருக்குது. அதுதான் வந்து குளச்சல் பீச்சு, எக்ஸாக்ட் பீச்சு சொல்லப்போனால். இந்த ரெண்டு பக்கத்துக்கு நடுவில் தண்ணி இப்போ இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நடுவில் தான் போட்டு போகணும். இந்த போட்டு போகிறதுக்காக என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த பக்கம் ரெட் சிக்னல் வச்சுருக்காங்க, இந்த பக்கம் க்ரீன் சிக்னல் வச்சுருக்காங்க. வேறு மாதிரி இல்லை, இதோ க்ரீன் சிக்னல் எழுதி பாருங்க, அந்த பக்கம் ரெட் சிக்னல் வச்சுருக்காங்க. இப்போ அங்கே இந்த போட்டு வரவங்களுக்கு ஓகே, நம்ம இதுக்குள்ளே தான் போகணும், அதை தாண்டி போயிடக்கூடாதுன்னு தெரிஞ்சு இதுக்குள்ளே வருவாங்க போல். இப்போது நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா, போட்டு லான்ச்சை வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்க்க போகிறோம். வேறு லெவல் க்ளோஸ்அப்பில் பார்க்க போகிறோம். முடிஞ்சால் அதுக்குள்ளே ஏற ட்ரை பண்ணலாமா? ஏற கூட ட்ரை பண்ணலாம். நான் வேணாம், கீழே விழுந்துட்டோன்னா எதுக்கு தேவையில்லாமல் வேலை.
அதனால் பக்கத்தில் போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வாவ், எவ்வளோ க்ளோஸ்அப்பு, அப்படியே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளோஸில் இருக்கும்னு. இந்த அளவுக்கு க்ளோஸில் இருக்கும். போட்டுக்குள்ளே எல்லாமே வச்சுருப்பாங்க மச்சான். அவங்க ஒரு வீடே வச்சுருப்பாங்களா அவங்க? ஆக்சுவலாக இந்த போட்டு தான் ரொம்ப சின்ன போட்டாக இருக்குது. ஃபோனை கீழே விட்டால் சோரிக்காமல் முடிஞ்சு போச்சு. காலை கீழே விட்டாலும் சோரி முடிஞ்சு போச்சு. ஃபோனை கீழே விட்டாலும் சோரி முடிஞ்சு போச்சு. இப்போ உள்ளே ஒரு உலகமே இருக்கும். அதுக்கு கீழே மீனுங்க, அது மாதிரி மீனுங்கள்லாம் இந்த இதில் ரொம்பலாம் இருக்காது. ஆனால் கீழே வந்து இந்த ஃபேன் இதெல்லாம் வந்து அப்போ இப்போ ரன்னிங்கில் இருக்குமா, அதனால் மீனுங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தியெலாம் இருக்காது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்க ஏரியா இது. நம்ம பார்க்குறதுக்கு இது ஆழம் இல்லாத மாதிரி தோணும். ஏன்னா இந்த லான்ச்சோட ஃபேனெல்லாம் ரொம்ப கீழே இருக்கும். அதையிலையும் அடிபட்டுறக்கூடாது, கல்லெல்லாம் படக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஆழமாக தான் நோண்டி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் மேன்மேடாக தான் இருக்கும் இந்த இடம் நோண்டினது எல்லாமே. ஆல்மோஸ்ட் இது ஆழமாக இருக்க ஏரியா தான், அதில் வந்து மேன்மேடாக இப்படி கொஞ்சம் இன்னும் கூட ஆழம் பண்ணியிருப்பாங்க. அப்படியே பாருங்கள், எல்லாமே வேறு பெரிய பெரிய சைஸில் தான் இருக்குது. ஏ, எஸ்எஸ் ராடை வச்சு வெல்டிங் பண்ணிடுறாங்கப்பா. இந்த 8mm எஸ்எஸ் ராடை வச்சு வெல்டிங் பண்ணி விட்டுருக்காங்க. டிக் வெல்டிங் பண்ணியிருக்காங்க. சி, டிக் வெல்டிங் இல்லை, ஆர்க் வெல்டிங் தான் பண்ணியிருப்பாங்க. டிக்லாம் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் வெல்டிங்லாம் அதை பண்ணியிருக்க மாட்டாங்க. அவர் லான்ச் ஒன்று வச்சு அதை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம். நம்ம ஃபஸ்ட் இந்த போட்டு வந்து கொஞ்சம் பழைய போட்டாக இருந்துச்சு, இது வந்து அதுக்கு அடுத்த பழைய போட்டாக இருந்துச்சு. ஆனால் இது வந்து அப்படியே புது போட்டாக இருக்குல்ல. ஏதோ டவுன் பஸ் மாதிரியே நிற்கிதுப்பா. ஒரு சேமிப்பாட்டி வச்சுருக்காங்க. எப்படி இந்த 1 கோடி வரும்னு தோணுது. மாமே, 1 கோடி வரும் தானே? சரிடா வரும் இல்லை, கன்ஃபார்மாக 1 கோடி வரும். 1 கோடி எப்போ நம்பிதான் ஆகணும். 1 கோடி. நான் இப்போ வந்து குளச்சல் பிரிட்ஜில் தான் இருக்கேன். இன்னும் நான் குளச்சல் பிரிட்ஜை விட்டு கிளம்பலை. பிரிட்ஜிலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன். இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாவில் இப்போ அலை அடிக்கும் பாருங்கள். அலை எங்கே வர வருதுன்னு பாருங்க. காமான் காமான் காமான், எப்படி அப்படியே பால் மாதிரி இருக்கா தண்ணி. ஆக்சுவலாக சின்ன அலை. அலை வந்து எங்கே வர வந்துருக்குன்னா அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்த தாண்டி இது வர வந்து என்ன கட்டுறாங்க, ஏதோ ரவுண்டாக கட்டிகிட்ருக்காங்க. என்ன கட்டுறாங்கன்னு சொல்லி தெரியல. ஓகே, பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு குளச்சல் பிரிட்ஜு போயிருந்தோம். அந்த பிரிட்ஜு அங்கே பார்த்துருப்பீங்க, அந்த லைட் எரிஞ்சிட்ருக்குல்ல அது. இது வந்து குளச்சல் பீச். தட்ஸ் பீச் பிரிட்ஜு. பாதி புரோக்கனாக இருக்கும் இது. அந்த காலத்துக்கு போட்டு அதெல்லாம் வரதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அது அப்படியே உடஞ்சி போச்சு. ஒரு 1-2 பில்லர்லாம் நல்லாயிருக்கு பாருங்கள். இப்போ டார்க்காக இருக்கும்னு வந்து ஒன்றும் அந்தளவுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே போனீங்கன்னா அப்படியே இதுக்குள்ளே சென்ட்ரு போனோன்னா வேறு மாதிரி இருக்கும். அங்கே அலை வரக்கூடாது நம்ம போகும்போது. வாவ், எப்படி இருக்குது, தரமாக இருக்குல்ல. அப்படியே உட்காந்து பார்த்தா வேற மாதிரி இருக்குப்பா, வேற மாதிரி இருக்குது. டே டைமில் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அங்கே. வாவ் வாவ் வாவ், சாமா. முன்னாடி போனோம்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் முன்னாடி போக போக கொஞ்சம் பயமாக இருக்குப்பா. ஆட, இங்கே வர தண்ணி வருது. குளச்சல் பீச்லேயும் கால் நனைத்து விட்டோ விட்டோ. ஓ, தண்ணி ஜாஸ்தியாக வருது. ஆத்தாடி ஆற்று வெளியே போயிடுறா. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே வேறு மாதிரி இருக்கா. பயங்கரமாக இருக்கப்பா, பயங்கரமாக இருக்கு. வேறு மாதிரி வேறு மாதிரி வேறு மாதிரி. அல்லை, காமான் 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 காமான், வந்துரு 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 வந்து வந்துச்சு. பெரியார் வருது, பெருசாக வருது, பெருசாக வருது, பெருசாக வருது. நம்ம அப்படியே அலை இங்கே வந்து அப்படி போகுது பார்த்தீங்களா. அங்கேருந்து இங்கே வருது, இங்கேருந்து அங்கே வருது. ரெண்டை வந்து முட்டிக்குதுங்க, மாற்றி மாற்றி டொமால் டொமால் முட்டிக்குதுங்க. ஏன்னா இது மேடாக இருக்குது, மேடாக இருக்கனால இங்கேருந்து எல்லாமே அங்கே ட்ராவல் பண்ணி போகுதுங்க. ராமேஸ்வரம் போகும்போது இது மாதிரி கழுகு கூட்டம் சுற்றிட்டு இருந்துச்சு. இங்கே ஆனால் காக்கா கூட்டம் சுற்றிட்டு இருக்குது.